ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை வராதவர்களுக்கு கலா ஆய்வு குறித்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். தமிழக அரசு வழங்கிய 1000 ரூபாய் உரிமைத்தொகையானது கிடைக்கப்பெறாதவர்கள் மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனைத் தொடர்ந்து 10 லட்சத்துக்கு மேற்பட்டோர் வந்து மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க. இந்த நிலைமையில் மேல்முறையீடு செய்தவர்களுக்கு 30 நாட்களுக்குள்ளே கள ஆய்வு செய்யப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதற்காக உங்களோட மொபைலுக்கு கால் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அப்போது ஏதாவது சந்தேகம் இருந்தால் நேரடியாக கள ஆய்வு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் உங்கள் வீட்டுக்கு நேரடியாக கள ஆய்வுக்கு வரவும் வாய்ப்பு இருக்குது. இந்த கள ஆய்வு முடிந்த உடனே எல்லாம் சரியாக இருந்தால் உங்களுக்கும் 1000 ரூபாயானது கிடைக்கும். அப்புறம் ஒவ்வொரு காலாண்டு அரையாண்டு ரீதியில் இந்த 1000 ரூபாயானது சரியான நபர்களை தேர்ந்தெடுப்பதற்காக செக் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் தகுதியற்ற நபர்கள் இருந்தால் நீக்கவும், தகுதியான நபர்களாக இருந்தால் நீங்கள் மீண்டும் kmut.tn.gov.in வெப்சைட்டில் அப்ளை பண்ணி நீங்களும் இந்த 1000 ரூபாயை மறுபடியும் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.